வணக்கம். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாலாம். இந்த பாட்டு எப்பவும் கேட்கக்கூடிய பாட்டாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கச்சேரியில் இந்த பாட்டு போடாத கச்சேரி கிடையாது. கரகாட்டத்தில் வாசிக்க ரொம்ப அருமையாக இருக்கும், அதனால் கரகாட்டத்தில் இந்த பாட்டு வாசிப்பாங்க. அதே மாதிரி பேண்டு வாத்தியத்தில் இந்த பாட்டு வாசிப்பாங்க. நாடகங்களில் இந்த பாட்டு இல்லாத நாடகங்கள், மேடை நாடகங்கள் கிடையாது. இப்படி எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த பாட்டு என்ன அதுக்கு சிறப்பு? இந்த பாட்டை போட்டாவே பல பேர் ஆட ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு மாதிரியான சிறப்பு இந்த பாட்டுக்குண்டு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வண்ணக்கிளி படத்தில் கே வி மகாதேவன் இசையில் வெளிவந்த பாட்டு. எஸ் சி கிருஷ்ணன் சுசிலா மாவன் பாடியிருப்பாங்க. குறிப்பாக இந்த பாட்டை எழுதினவர் கவிஞர் மருதகாசி, உள்ள ஈவி சரோஜாவும் கள்ளப்பாட்டு நடராஜனும் சேர்ந்து அந்த குழுவோடு சேர்ந்து ஆடியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு இவ்வளவு சிறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டு முதல்ல 60களில் 59 வந்தது. 59 இப்படி ஒரு முழுசாக ஒரு கிராமிய மனத்தோடு வந்த பாட்டு. கிராமிய மனம்னா வெறும் கிராம டியூன் மட்டும் கிராமம் கிடையாது. அந்த இசைக்கறிவு உள்ளோட பார்த்தீங்கன்னா, முழுக்க நையாண்டி மேளம்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு முதல்ல நையாண்டி மேளத்தை நையாண்டி மேளமாக பயன்படுத்தியிருப்பார் கே வி மகாதேவன். அவர் ஒரு கர்நாடக சங்கீதம் முழுசாக கற்றுக்கிட்டவர். அவர் நையாண்டி மேளத்தை கையாண்டிருக்க விதம் இருக்கே, அடையா அப்பா, அவ்வளவு கொள்ளை அழகாக இருக்கும் அந்த பாட்டு. பாட்டு முழுக்க முழுக்க வேறு இசைக்கருவியே வராது. தவிழ் நாதஸ்வரம் அது சம்மந்தப்பட்ட கருவிகள் மட்டும்தான். காட்சி அமைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது கள்ளப்பாட்டு நடராஜன் ஈவி சரோஜா மட்டும்தான் ஆடுறாங்க அப்படின்னு நினச்சோம்னா, உள்ள தவிழ் வாசிக்கிறவர் ஆடுவார், நாதஸ்வரம் வாசிக்கிறவர் ஆடுவார், இப்படி எல்லாரும் ஆடுறது மாதிரியான அந்த காட்சி, அந்த அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அந்த கிராமத்து சாமி, இதெல்லாம் ஒரு அழகு. அப்படின்னா இந்த பாட்டுக்குள்ளே ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க. அப்படின்னா பாட்டு ஆரம்பிக்கும், சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். இப்போ இந்த அதாவது ஒரு நுணுக்கம்னு சொல்கிறோம்ல, இதில் வந்து சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு இல்லை, சிங்காரம் பண்ணிக்கிட்டு. சிங்காரம் அப்படிங்கிறது கிராமத்து சொல்லாடலில் வரக்கூடிய வார்த்தை, அதை ரொம்ப நுணுக்கமாக பயன்படுத்தியிருப்பாங்க. மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளா. அப்படி வந்துக்கிட்டே இருக்குது, அத்தானை பார்த்துல நட மாறும், அந்த நட மாறுறதே வேற ஒரு அழகாக போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டுக்கு இன்னொரு சிறப்பு யார் அப்படின்னா, எஸ் சி கிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவர் மூக்கால் பாடுற விஷயங்கள் இருக்குல்ல, கேட்க கேட்க அழகாக இருக்கும். அவர் எப்படி ஆரம்பிப்பார்னா, முத்தாக ஆரம்பெடுத்தேன் முளநீல சரந்தொடுத்தேன் மித்தார கள்ளிகளத்தில் முத்தாரம் போட்டானா, கெத்தாக பேசி இளமனச தோட்டானா. அப்படி அப்படி போவார் அவர். இப்போ நடுவில் இடையிசை வரணும்ல, இடையிசைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒன்று தவிழ் தட்டக்க டட்டக்கட்டு தமிழ் போகும், அப்படி இல்லைன்னா நாதஸ்வரத்தில் அந்த நையாண்டி வாசிப்பாங்க. இதுக்குள்ளே தான் பாட்டு மூணு சரணம் இருக்கும். மூணு சரணம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அப்போ இந்த அம்மா போடுவாங்க, குண்டூசி போலே ரெண்டு கண்ணும் உள்ளவளாம், அப்படி பாட்டு போகும். அதே மாதிரி அவர், அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனாம், யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனாம், அப்படி போகும் இந்த பாட்டு. இந்த ஹம்மே ஒரு அழகாக இருக்க நடுவில், அப்படி போகும் இந்த ஹம் இந்த பாட்டுக்குள்ளே. அதே மாதிரி ரெண்டாவது மூணாவது சரணம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவாங்க. இந்த பாட்டுக்குள்ள இன்னொரு ஸ்பெஷல் உண்டு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பாட்டு முடிஞ்சவனே முடிஞ்சிடும்ல, ஆனால் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த இசை வாத்திய கருவி வாசிக்கிறத வரும். தவில் சரி நாதஸ்வரம் சரி டன் அப்படிங்கையில் நம்மளை வேறு ஒரு இடத்துக்கு அள்ளிட்டு போய் கடைசியில் ஆட வச்சிடும். ஏன் கச்சேரியில் இந்த பாட்டை கடைசி பாட்டாக போடுவாங்க அப்படின்னா, இந்த பாட்டு போட்டால் எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க, ஆடிக்கிட்டே போவாங்கிற ஒரு மனநிலை தான் இந்த பாட்டை அதிகபட்சமாக கச்சேரியில் போடுவாங்க. இந்த பாட்டை நான் ஒருத்தரை பற்றி இன்னும் சொல்லவே இல்லை. அவர் யார் அப்படின்னா, அவர் தான் இந்த பாட்டை எழுதின கவிஞர் மருதகாசி. மருதகாசியை பற்றி இந்த பாட்டுக்குள்ளே சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒரு கிராமத்து சொல்லாளர்களை அப்படி ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார் அவர். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். இப்போ அவர் மக மருதபரணி அடிக்கிட்டு கேட்டிருக்காரு, ஏன்ப்பா இது வந்து சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம்னுக்கு பதில் மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி கெத்தாக வந்தாளாம்னு போட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, இது ஒரு கிராமத்து பாட்டுப்பா, அதுக்குள்ளே ஒரு அழகியல் வரணும், சும்மா வந்து மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி கெத்தாக வந்தாளாம்னு நல்லா இருக்காது, அதனால தான் அப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா
ஒரு காமெடி பாட்டு மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ள பல விஷயங்களை ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார். அஞ்சாத அப்படிங்கையில் அந்த இடம், அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனாம், யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனாம், அந்த முண்டாசு காரன் ரொம்ப முன்கோவியா. ஆம்பளை பல ஆண்கள் என்ன பண்ணுவான்னா, அது ரொம்ப அந்த மனரீதியாக அதை இருந்தால் தான் அதை எழுத முடியும். ஆண்கள் வந்து வீரமாக இருப்பான், அப்படியெல்லாம் இருப்பான், ஆனால் மனைவியை பார்த்தவொன்னே சரண்டராகி சத்த நாடியை ஒடுங்கிடுவான். இதை அழகாக உள்ளே வச்சுருப்பார். யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனா, அப்படி ரொம்ப அழகாக ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா அந்த சொற்களை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் கவிஞர் மருதகாசி. அந்த வகையில் பார்த்தா ஒரு பாட்டு முழுசாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாட்டுக்குள்ள கவிஞர் மருதகாசியுடைய எழுத்து. அதே மாதிரி நையாண்டி மேளத்தை நையாண்டி மேளம் நையாண்டி நாதஸ்வரமாக வாசித்தது, வேறு கருவிகள் சேராதது, அதுக்குள்ளே நிறுத்தக்கூடிய ஆட்டங்கள், இதை பயன்படுத்தின எஸ் சி கிருஷ்ணன், சுசீலா இவங்களுடைய குரல், இந்த காட்சி அமைப்பு, இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த பாட்டு எப்போவுமே கேட்கக்கூடிய பாட்டாக இருக்குது. அந்த வகையில் சித்தாட கட்டிக்கிட்டு பாடலை பற்றி பேசியமைக்க நான் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.